அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்புலி பாட்காஸ்ட். எங்கள் அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி படிக்கிற முதல் கதை இது. இந்த முழு கதையும் நான் ரசிச்சேங்கிறத விட நான் உங்கள் ஹெட்செட் மாட்டிங்க என் கொண்டு புரியல. நான் நார்மலாக அந்த விஷுவல் மட்டும்தான் பார்த்தேன். இந்த ஒவ்வொரு விஷயங்களும் சொன்ன ஒரு காதல். ராம், சுனிதா இன்னைக்கு என்ன சமையலுங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஃபேமஸ் ஆனவங்க சுனிதா. அவங்க சின்ன ஒரு காதல் கதையை அவங்களோட கதையை என்னால் முடிச்சிருக்கு நான் ரீக்ரியேட் பண்ணுறேன். இல்லை, அவங்க சொன்னதை மட்டுமே நான் திரும்பி சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிஜிஎம்ஸும் இந்த நான் ஒரு அனுபவித்ததை, நான் புரிஞ்சுக்கிட்டதை, நான் பார்த்ததை, நான் ரசித்ததை பகிர்ந்துக்க போகிறேன். இது உங்கள் ரொம்ப பாட்காஸ்ட். ஆஃபீஸில் மீட் பண்ணுறாங்க சுனிதான்றான். ரூம் எடுக்கிற நண்பர் மூலியமாக அறிமுகமாகறாங்க. போய் ராமுக்காரு ராம் வந்தால் ஹாய் சொல்லும்போது அப்படியே ஹாய் அப்படின்னு இவருக்கு என்னென்னா யாரா அவர் ரொம்பவே ஆட்டிடியூடுங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ராம் வந்து எப்படின்னா அது சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு டைப் அது. அனிருத் பாட்டில் ஒரு வருமே அவளின் அங்க கண்ணுங்கள் அழகாய் தோன்றவை, அவள் சிரிக்க அவள் சிரிக்க நாம் எதையும் செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ரூபன், ராம், சுனிதா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மேலே ராம் ஏதாவது பேசுனது சுனிதாக்கு அவ்வளோ காமெடி தெரிஞ்சிருக்குது. இந்த அது ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டதாங்க தெரியும் அந்த உணர்வு அப்படின்னு. நம்ம வந்து இது பொதுவாக பேசணுங்கிட்ட பேசிடுவோம், அதுவும் ரசிச்சு அதை வந்து அதுக்குழுக்கிற ஒரு லைன் எடுத்து அதில் இருக்கிற காமெடியை புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சு அதை நினச்சி அடுத்த நேரம் சிரிப்பாங்க அவங்க. அது நம்ம கிட்டே சொல்லும்போது இது வந்து காதலாகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு அழகான ஒரு பாகம் மட்டும் காதலை விட பெருசானது. அவளின் நங்க கண்ணங்கள் அழகாய் தோன்றவை. இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே. நம்ம ஒரு பொண்ணை சிரிக்க வைக்கிறவருக்காக எதுவுமே பண்ண மாட்டோம். அவள் சிரிக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அதை இன்னும் அவ இந்த மாதிரி பேசியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. சுனிதா சொன்னது என்னென்னா என் வாழ்க்கையில் இப்படி சிரிச்சது என் கூட சொன்னாங்க. மெயின் ஃபார் ஹீச்சர் இருந்தது மாதிரி இந்த வார்த்தைக்கு ஒவ்வொன்றும் நிறைய ஆரம்பிச்சுது. மெதுவாக அந்த காதல்ன்ற விஷயம் வந்து ரெண்டு பேத்துக்குமே வர ஆரம்பிக்குது. சொல்லிக்க முடியாது, ஆனால் அதை உணர்த்த முடியும். ராம் அதை உணர்ந்திருக்காரு, அவருக்கு தைரியம் வந்திருக்குது. சுனிதா அதை வெளியே சொல்லாமல் நிறையா சுனிதாவும் காதலி வச்சிருக்காங்க சொல்லாமே ஆசைப்பட்டிருக்காங்க. அதை அடைய வாய்ப்புகள் இல்லைன்னு வாய்ப்புகளே இல்லைன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் க்ரஷ் இந்த ஒரு அது ஒரு பட்டாம விஷயமாக மனசுக்குள்ள அடிச்சுட்டு வந்துருக்குது. ராமகோனியம் தான் என்னென்னா நம்மளுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குது. அது இந்த உணர்வு எப்போ வந்துச்சுன்னா ஒரே ஒரு மாதத்துக்குள்ள, வெறும் ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ நமக்கு தான் முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிட்டு பொது சுனிதா ஆப்பாட்ட போய் பேசியிருக்காங்க. அவர் வந்து போலீஸ் இருந்தாலும் வந்து என் காதல் அதை நம்பி நான் இருக்கிற நெருங்கி இருக்காரு. இது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இவ்வளோ பதறி இருக்காங்க. ஏன் வந்து இந்த காதலை ஏற்படணும்னு இருந்திருக்கான்னு கேட்டா சிரிப்பு வாழ்நாள் முழுவதும் உன்னை சிரிக்க வைக்கிறன்னு ஒரு சொல்ல ப்ராமிஸோட இந்த காதல் நிறைவேறி இருக்கு. போய் பேசியிருக்காங்க அவங்களும் சரி, வீட்டில் வந்து பேசலங்கும்போது அதுவும் ஓகே ஆகி என்னென்னா ராமுக்கு இன்னொரு அண்ணன் இருக்கார், ரெண்டாவது அண்ணன். அவருக்கு மேரேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு பண்ணிக்கலான்னு ரெண்டு வருஷ காலம் பார்க்க ஆரம்பித்தாங்க. இத்தனையும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த காதல் மாறல. இத்தனையும் ஒரு வருடங்கள் ரெண்டு வருஷம் ஒரு முடிவாகி நான் உனக்கு தான் அப்படின்னு ஒரு
அந்த இடத்துல ஹார்ட்ல டே இந்த காதில் ஒன்றுமே வேற மாதிரி பார்த்துருக்காங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியாது. ஏன்னா மதம் ஜாதி சொசைட்டி கிளாஸ் ஓப்பனாக பேசுனா இதெல்லாமே இருக்குதுல்ல, இதெல்லாமே தாண்டி ஒரே ஒரு விஷயம் இந்த காதல். அதையும் ஒரு ஹோப் ஒன்று கொடுத்துருக்குது, அதுதான் அந்த நீ சிரிக்கிறது எனக்கு வேணும், நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், என்னை பார்த்துக்கோங்கிறது வேற, நான் உன்னை பார்த்துப்பேங்கிறது வேற, நான் நல்லா பார்த்துக்கணுங்கிறது உள்ள நமக்குள்ள ஃபஸ்ட் வரணும் வர ஆரம்பிச்சது. ராம் சுனிதா திருமணம் டிண்டுங்கிற ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தது, முதல் ஒரு பெண் குழந்தை. அதே எல்லாமே வந்து அவங்க ஒரு வரமாக இருந்தாலும் ஒரு அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க ரெண்டு குழந்தைங்கிறது ஒரு வரம், அது கிடைக்காதவங்க சபிக்கப்பட்டவங்க அர்த்தம் கிடையாது, அது இல்லாதவங்களும் வந்து பாவம் புண்ணியம் இதெல்லாம் இல்லை. நேரில் பார்த்துருக்கேன் நான், அதுலேருந்து வந்தவனும் நான் இருக்கேன். இந்த நிறைய விஷயம் சொல்லலாம், அது நான் கண் கூட பார்த்தவன், எதிரில் நான் வந்து ஒரு விஷயத்தை இழந்தவன், இது இல்லாத போதும் அழுதவங்களோட கண்ணீரை துடைச்சி விட்டவன், ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். வரணும் தரணும் இது சாதாரண ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, குழந்தைங்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துக்கு ஒரு வெற்றிடம் உருவாகணும், அங்கே ஒரு மேலே கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் தரணும், அங்கே ஒன்று வளரணும், அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கணும். டென்ட்டு வந்து இந்த ஹாலிடேஸில் வந்து ஒரு குழந்தைங்களாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, பிரிஞ்சு போகும் அந்த குழந்தை அழுது. இது கடவுளோட செட்டிங் கூட சொல்லலாம். இந்த குழந்தை எங்க இருக்கு பார்த்தீங்களா, டென்த்து அழுதுருக்காங்க, இந்த இருட்டில் அந்த ஒரு பாதையை நோக்கி நடக்கும்போது துணை இன்னொரு கால் வேணும். அதனால நமக்கு ஒரு துணை, நம்மளை படைச்சது கடவுள்னு சொல்லிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், நமக்காக ஒருத்தங்களை படைக்கிறதும் கடவுள் தான். இன்னைக்கு ஒரு டின்ட்டுக்கு ஒரு துணை வருதுன்னா கடவுள் ராமன் சுனிதா. நம்மளால ஒரு விஷயம் தாராளமாக பண்ண முடியுங்கும் போது அதை பண்ணி அது நிறைவேறலைங்கும் போது அதை விட மிகப்பெரிய ஒரு தோல்வி எதுவுமே இருக்காது. பாட்காஸ்ட் பண்ணுவேன், ரிலீஸ் பண்ணுவேன், அதுக்குண்டு நானே இங்கே பார்க்க மாட்டாங்க. ஏமாற்றத்தையும் தாண்டி அது எனக்கு ஒரு அது என்னோடய வாழ்க்கையோட கலந்து ஒரு குரல் வந்து இது இல்லைங்கும் போது என்னால் அது அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாது. ஒரு திறமைக்கு எப்படி ஒரு பள்ளினா வாழ்க்கை உயிர் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது ராம்னால ஏற்றுக்க முடியல, சுனிதனால சுத்தமாக ஏற்றுக்க முடியல. வருஷங்களாய் நாட்கள் கடந்து கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் டைம் அப்போ அந்த மாதத்தில் இந்த ஒரு வார்த்தை எங்கள் அம்மா எனக்கு சொல்கிறாங்க, இதாண்டா அப்படின்னு உங்கள் காதில் இந்த ஹெட்செட் எடுக்கவே தேவையில்லை. எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லாமல் உணர்த்து சேர்ந்த ஆக்ஷன்ஸ் வெறும் இந்த குரல் கேட்காம ராமன் அழுதத நான் பார்த்தேன். சுனிதா அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னது, அம்மா கடவுள் இருக்காரு கொடுத்துட்டாரு, நன்றி நன்றி சொன்னது, நன்றி. வருவாங்க ஆணோ பெண்ணோ
யாராயினும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த உலகத்தில் இன்னும் ஒரு 10 மாதத்தில் நிறைய பத்து மாதம் இன்னும் 5 மாதத்துலேயே வந்து சுனிதா மூலியமாக நிறைய குரல்கள் கேட்க ஆரம்பிப்பார். அவங்க நிறைய விஷயம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த குட்டி மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் போற ஆரம்பிக்கும். அந்த ஒரு வளர்ற குழந்தைக்காச்சு, வளர்ந்துட்டு இருக்கிற இந்த குழந்தைக்கு நம்மளால என்ன நல்லா பண்ண முடியுமோ அது நல்லது பண்ணலாம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளை நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன இறைவன் வளர்ந்துட்டு இருக்கான், ஒரு சின்ன இறைவன் தூங்கிட்டு இருக்கான். அவர் காதை கேட்க கேட்க நீங்க நல்ல விஷயங்கள் பண்ணலாம், நல்ல வார்த்தைகளை பகிர்ந்துக்கலாம், நல்ல ஆறுதல் தரலாம், நல்ல கோபம் படலாம். இந்த பேபி உள்ள வளர வளர சுனிதாக்கா கேட்குற நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். நல்ல நல்ல வார்த்தைகள் மட்டுமே நம்மளுக்கு நம்ம பரிசளிக்கும். இன்னும் வளரும்போது நிறையா நிறைய விஷயங்கள் உணர ஆரம்பிப்பாங்க. இத்தனையும் அந்த வியாதி வைரஸ் அதுன்னு வந்தாலுமே தாயாங்க. இந்த தாய் எப்படி இந்த ஒரு குழந்தையை வந்து பாதுகாத்து வெளியே கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட காதலையும் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம பாதுகாப்போம். தீண்டு வந்து ஆசைப்பட்டிருக்கா எனக்கு ஒரு துணை, இன்னைக்கு ஒரு துணை வரப்போகுது. இது கடவுளாச்சு. இந்த கடவுள் கொடுத்த வரம் காட்டி எல்லாத்தையும் சமமா பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இது. சுனிதாவும் சரி, ராமும் சரி, டிண்டுவையும் வரப்போற அந்த குட்டி பிரின்சஸ் யாரா இருந்தாலும், ஆண் பெண் யாரா இருந்தாலும், இந்த சமூகம் உங்களை மதிச்சு வரவேற்று போற்றி புகழ்ந்து நிறைய வெற்றி வகைசோட வாழ்த்துக்கிறோம். எனக்கு இந்த கண்டென்ட் நான் வந்து ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதுதான். ஆனால் என்னால் மனசாக நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறையா பேசணும்னு தோணுது, நிறைய வாழ்த்துக்கள் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு தோணுது. வாழ்க வளமுடன். இது உங்கள் ராங் ப்ளே பாட்காஸ்ட்.